அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நலம்தானா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் நல பிரச்சனைகள் பற்றியும் மனநல பிரச்சனைகள் பற்றியும் அதற்குண்டான தீர்வுகள் குறித்தும் விளக்கம் கொடுக்கறதுக்காக சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்முடைய அரங்கத்துக்கே வருகை தந்துட்டு இருக்காங்க. மனித உடலுடைய இயக்கத்திற்கு நரம்பு மண்டலம் மிகவும் பிரதானமானது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை பரவி வியாபித்திருக்கும் இந்த நரம்பு மண்டலத்தை பற்றிய ஆச்சரியங்களை பற்றி எவ்வளவு வேணாலும் பேசலாம். அதே நேரத்தில் நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களும் ஏராளம். அந்த வகையில் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பிகள் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதற்குண்டான தீர்வுகள் என்ன, விளக்கம் கொடுக்கறதுக்காக மிகவும் ஸ்பெஷலான இந்தியாவின் முன்னணி நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ வி ஸ்ரீனிவாசன் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். யா, வணக்கங்க டாக்டர். நீங்கள் இந்தியாவுடைய ஒரு முன்னணி நரம்பியல் மருத்துவ நிபுணர், பேராசிரியராகவும் இருக்கீங்க, எத்தனையோ சாதனைகள் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெரியாட்ரிக் நரம்பியல், அதாவது முதியோர்களுக்கான நரம்பியல் சார்ந்த துறை வந்து எப்போது ஆரம்பிக்கப்பட்டது டாக்டர்? இது வந்து உலகத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 1991 ஆரம்பித்தது. இந்த முதியோர்கள் அப்படின்ற பிரிவு வந்து எப்படி பிரிக்கிறதுன்றது உலகத்தில் வந்து கேள்வி வந்த சமயத்தில், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதை எல்லாருமே ஒத்துக்கொண்ட வயசு 65 வயது. 65 வயதிலிருந்து 75 வரை முதியோர்களே நாம் வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னா யங் ஓல்டு அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து 75 வயதிலிருந்து 85 வயது இருந்தால் அந்த முதியோர்களை நம்ம வந்து மிடில் ஓல்டு அப்படி, நடுவில் இருக்கிறாங்க. 85லேருந்து 95 வரை இருக்கிறவங்களை வந்து ஓல்டு ஓல்டு, அவருங்க வந்து வயசானவங்க வந்து முதியோர்களுடைய பிரிவு பிரிவு வயதுக்கேற்ற பிரிவு. ஏன்னா இந்த வயதுக்கேற்ற பிரிவு எதுக்கு முக்கியம்னா, அவங்களுக்கு அதனால் ஏற்படுகின்ற முக்கியமான மாற்றங்கள் உடலிலும் உள்ளத்திலையும் பல்வேறு பட்ட ஆர்கன்ஸ் நம்ம உடலில் இருக்க உடல் உறுப்புக்குள்ளிலையும் மாறுதல் ஏற்படுற சமயத்தில் வர்ற மாறுதல்களை அது வந்து வியாதியாக இல்லை அந்த வயதான காலத்தில் வர்ற மாற்றங்களான்றது அறிய இந்த மாதிரி ஒரு ஜீரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து டாக்டர் நடராஜன் அவர்கள் தொடங்கினார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் முதல் முதலாக அது ஒரு பெரிய விருட்சமாக இருக்குது. அவர் வந்து எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தார். இந்த முதியவர்களுக்கு வந்து முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற சமயத்தில் பார்த்தா, முதியவர்களுடைய நோய் வந்து முக்கியமாக மனநலத்தை பற்றி பிரமாதமாக எல்லாரும் உலகம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. முதியவர்களுக்கு ஏற்படுகின்ற இருதய வியாதியை பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க. இருதயம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி மூளையும். இந்த மூளையில் ஏற்படுகின்ற வியாதிகள் வந்து முதியோர்களுக்கு என்னென்ன வியாதிகள் வரும், அது எப்படி மக்கள் வந்து தெரிந்து கொண்டு அந்த விவரம் அறிந்தால், அந்த உணர்தல் இருந்தால் அப்பொழுது அவர்கள் தங்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். பொதுவாகவே ஒன்று சொல்லப்போனால் ஒரு கருத்து வந்து என்னென்னா, மூளைக்கு பகுத்தறிவு பயிற்சி, இருதயத்துக்கு அன்பு வந்து எழுச்சி, உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு யோகமே முயற்சி. இந்த நாலுமே வந்து முதியோர்களுக்கு ரொம்ப முக்கியம். டாக்டர், முதியோர்களுக்கான நரம்பியல் துறை எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு நிறைய தகவல்கள் சொன்னீங்க டாக்டர். இப்போ பொதுவாக நீங்கள் முதியோர்கள் கிட்ட பார்க்குற இந்த நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன? பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் சொல்லி தமிழில் சொல்கிறேன், ஏபிசிடிஇ அது தெரிஞ்சுட்டிங்கன்னா முதியோர்களுக்கு வர்ற வியாதி என்னென்னன்றது இப்போயே சொல்லிடலாம். அந்த ஏன்னு எடுத்துட்டோம்னா, நம்ம வந்து அத்திரோஸ்க்லரோசிஸ், அதாவது கொழுப்பு பதார்த்தங்கள் நம்மளுடைய தமனியிலும் சிரையிலும் சேருகின்ற தரத்தினால் இரத்த ஓட்டத்தின் அடைப்பின் மூலம் அவர்களுக்கு நோய் வரலாம். அது முதல். ரெண்டாவது அலர்ஜி வரலாம். மூணாவது ஆஸ்துமா, மூச்சு குழாய் தடைப்பு. நரம்பியல் துறை மட்டும் சொல்கிறதுனால பீன்றது எடுத்துனோன்னா வந்து நம்ம பிளட் ப்ரெஷர். இந்த பிளட் ப்ரெஷர் வந்து டெஃபினட்டாக வந்து நமக்கு வந்து
அதிகமான ப்ரெஷர் வர்ற சமயத்தில், அந்த காலத்தில் முதியோர்கள் இல்லாமல் இருந்த சமயத்தில், மருந்துகள் சாப்பிடாமல் இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு பக்கவாதம் நிறையா வந்தது. மோர் தென் 20% இருந்தது. அதை வந்து ஒழுங்காக இந்த பிபி மாத்திரையை சாப்பிட்டு இருந்தோம்னா அதை நல்லா கம்மி பண்ண முடியும். அது வந்து ரெண்டாவது பிபி. மூணாவது சி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சின்னா கொரோனரி ஆர்ட்டரி டிசீஸ், அதாவது இருதய வியாதி. இருதய வியாதி வந்து டக்குன்னு போயிடலாம் யார் வேணால், அந்த இருதய வியாதி. ரெண்டாவது சீனா கேன்சர், புற்றுநோய். ஸோ வயதானவர்களுக்கு முக்கியமாக இருதய நோயும், ரெண்டாவது முக்கியமாக கேன்சர் வராமல் பார்க்குறதுக்கு அந்த பகுதி எடுத்துக்கலாம். நாலாவது டிசினஸ், டீன்னா டிசினஸ், தலை சுற்றல் நீங்கள் ரொம்ப காமன் வயதானவங்களுக்கு. ஒவ்வொரு முறையும் குனிஞ்சு மேலே நிமிராமல் பார்த்து கொள்வது ரொம்ப சௌகரியம், ஏன்னா அது வந்து ஒருத்தருக்கு தலை சுற்றல் கொடுக்கலாம். ரெண்டாவது தலை சுற்றல் வராமல் இருக்கணும்னா நமக்கு வந்து கண் நல்லா இருக்கணும், காது நல்லா இருக்கணும், கழுத்துலேருந்து போகிற இந்த உணர்ச்சிகள் நமக்கு வந்து, நாங்கள் வந்து அது வந்து உணர்ச்சிகள் கழுத்து மசில், அதாவது மசில் திரைகள் மூலம் போகிறது வந்து மூளைக்கு சென்று அடைந்து இந்த நம்ம பேலன்ஸ் வந்து நம்ம வச்சுட்டுருக்கோம். 10 செகண்டுக்கு மேலே அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கக்கூடாது, அதே மாதிரி கீழே குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கக்கூடாது. தலை சுற்றல் மட்டும் வராமல் அவர்கள் வந்து ஃபால்ஸும் வந்துடும், அது நம்ம வரலாம். ஈன்றது வந்து நான் சொல்லுவேன் கொழுப்பு பதார்த்தம், ஈனா எலிவேட்டட் கொலஸ்ட்ரால். கொழுப்பு அதிகமாச்சுன்னா ஆல்ரெடி நம்ம நேச்சரில், ஏன் நம்ம முதல்ல சொன்னோம் அத்திரோஸ்கிளரோசிஸ், அது வந்து பிறக்கிற நாள்லேருந்து சாகிற நாள் வரைக்கும் அந்த கொழுப்பு பதார்த்தம் அந்த தமனிலையும் சேரையிலையும் போய் அடைபடுறது. அந்த சமயத்தில் நம்ம இதில் கொலஸ்ட்ராலும் அதிகமாச்சுன்னா டெஃபினட்டாக அதுவும் வந்து அதிகமாகிற சமயத்தில் உங்களுக்கு வந்து இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு பக்கவாதம் வரலாம். எபோவ் ஆல் எஃப், வயதானவங்களுக்கு ரொம்ப ஃபெட்டிக் இருக்கும். அந்த ஃபெட்டிக் போக்குறதுக்கு முக்கியமாக அவங்க தண்ணி சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா கஷ்டம். அந்த தண்ணி வந்து ஒரு 8-10 டம்ளர் தண்ணி சாப்பிட்டா டீஹைட்ரேஷன் வராமல் இருக்கும். எஃப், இன்னொன்று எஃப் வந்து வர்றது என்னன்னா ஃபிட்ஸ் மாதிரி பெரியவங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதோட நீங்கள் வந்து டிஎம்னு சேர்த்துக்கோங்க, டீன்னா டியூமர், மூளையில் ஒரு கட்டி வரலாம், இல்லைன்னா எம் மசில் பெயின் வரலாம். ஸோ இதை தான் வந்து பொதுவாக நம்ம வந்து முதியோர்களுக்கு வர்ற வியாதி. அதில் முக்கியமாக டீல நான் வந்து சொன்னேன், இதை கடைசியில் நான் ரிசர்வ் பண்ணேன், டீயை என்ன, டீ தான் மேக்சிமம் முதியோர்களுக்கு. ஒன்று டிப்ரெஷன், ரெண்டாவது அது டிப்ரெஷனாக மனநோய், முக்கியமாக டயபெட்டிஸ் சக்கரவியாதியில் வந்து மாட்டிப்போம், மூன்றாவது நான் நினைவாற்றல் நிரந்தரமாக நமக்கு வந்து இருக்காது, மோர்ஸோ முதியோர்களுக்கு அந்த நினைவாற்றலும் பாதிக்கப்படும். அதனால் ஏபிசிடி இஎஃப்ஜி ஞாபகத்தில் வச்சுருந்தாலே முதியோர்களுக்கு என்னென்ன வியாதி வருதுன்றது அழகாக சொல்லிடலாம். இந்த ஆல்ஃபபெட்ஸை மட்டுமே வச்சு அழகாக வந்து முதியோர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அத்தனை வியாதிகளை பற்றியும் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க டாக்டர். நீங்கள் ஒரு மருத்துவர் மட்டும் இல்லை, பேராசிரியர் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக நிரூபிச்சிருக்கீங்க டாக்டர். இந்த முதியோர்களுக்கு ஸ்ட்ரோக்கை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இது எதனால் ஏற்படுது டாக்டர்? அப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது? சரி, இந்த ஸ்ட்ரோக்கு வந்து ஒத்த 45 வயதுலேருந்து 85 வயது வரை உயிருடன் வாழ்ந்தால் அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக முதியோர்கள் பெண்கள் வந்து மாதவிடாய் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரோக் வராது. 1:6 இப்போ நாங்கள் சொல்கிறோம், மாதவிடாய் வந்துன்னு இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த வராது. மாதவிடாய் நின்றால் அவங்களும் அப்புறம் மேலோட ஜாயின் ஆகிடுறாங்க. 1:6 to 1:4 ரேஷியோ ஸ்ட்ரோக் வந்துடும். மாத விடாய் காரணம் இல்லை, அது புரொட்டெக்ஷன் அது. அதனால் ஆனால் ஒன்று மட்டும் முக்கியம், சக்கர வியாதியும் பிளட் ப்ரெஷரும் இந்த ரெண்டுத்தையும் ஒருத்தர் வந்து மேனேஜ் பண்ணாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக பக்கவாதம் இல்லாமல் இருக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து கொழுப்பு பதார்த்தம் தமனிலையும் சிரையிலையும் வந்து அடைபடுற சமயத்தில், இந்த 45-85 வயசு இருக்கிறவங்களுக்கு 20% வந்து மேல்ஸுக்கும் 10% ஃபீமேலுக்கும் டெஃபினட்டாக ஸ்ட்ரோக் தானாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பக்கவாதம், பக்கவாதத்தை ஒழிக்கணும்னா நான் முதல்ல சொல்கிறது என்னென்னா தமனியினுடைய
பிளட் வெசல்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து வீக்கம் வந்து அடைபட்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அது ஒரு வகையான கொலாஜன் வாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு நம்ம உடலில் போகிற ஆர்கன்ஸ் எல்லாம் தைமஸ் வந்து சர்டிஃபை பண்ணுறது, டீசெல் நம்ம உடம்பில் இருக்கிறது இது நம்மளுடைய ஆர்கன்ஸ் தான் சொல்லி முத்திர குத்தல் என்ன, நம்மளுடைய உடம்பில் இருக்கிற இம்யூன்ஸ் போய் அதை டெஸ்ட்ராய் பண்ணும். அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த பிளட் வெசலை வந்து அட்டாக் பண்ணிட்டுன்னா அது பேர் வந்து சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமடோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதே வந்து ஜாயிண்ட் ப்ராப்ளத்தை தொட்டுதுன்னா அது பேர் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. மூணாவது இது வந்து மசில் அட்டாக் பண்ணிச்சுன்னா பாலிமாயசைட். இந்த டிசீஸ் எல்லாம் வந்து ஆர்த்ரைட்டிஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ரோக் வரலாம். அது வந்து ஒன்று. ரெண்டாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சக்கரவியாதி. மூணாவது வந்து நம்ம வந்து முக்கியமாக பிபி டயபெட்டிஸும் பார்த்துட்டோம். நாலாவது இந்த கொலஸ்ட்ரால் ஏறாமல் பார்த்துக்கணும். இந்த கொலஸ்ட்ரால் ஏறாமல் பார்த்துக்கிறதுக்கு இப்போ இருக்கிற மாடர்ன் ஜெனரேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு நம்ம சொல்லுவோம், அதை எடுத்துட்டோம்னா கொழுப்பு அதிகமாகும். அண்ட் எபோவால் மறுபடியும் நான் சொல்லுவேன், உண்ணல் உறிஞ்சல் ஊதல் குடித்தல் பண்பராக பொடி, இந்த அஞ்சு இருந்தால் டெஃபினட்டாக ஸ்ட்ரோக் வரும். இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்ட்ரோக்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க டாக்டர். இப்போ இந்த நான் ஃபோக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒன்று சொல்கிறாங்க டாக்டர், அப்படின்னா அது அதாவதுங்க இந்த முதியோரில் இதுதான் வந்து வர்றது. அவங்க வந்து மயக்கத்தோடு வரலாம், குணநிலை மாற்றங்கள் ஏற்படலாம், ஒன்றுக்கு அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்களுடைய முதியவர்களில் பெண்களும் சரி ஆண்களும் சரி டெஃபினட்டாக அது லீக் ஆகிடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் முதியவர்களுக்கு மயக்கம் போட்டு உழறது, ஃபால்ஸ், ரொம்ப முடியலன்னு நடக்கிறது ரொம்ப கஷ்டம், தள்ளாடுறது, இன்னொன்று கீழே விழுந்து அடிபடுற சமயத்தில் அடிபடும், இன்னும் வந்து முட்டி கை கால் அடிபட்டு அவங்க உழற சமயத்தில் அது வந்து நம்ம நரம்பு வியாதின்னு நினச்சின்னு இருக்கக்கூடாது. ஸோ இதை மாதிரி இருக்கிறதுனால முதியோர்கள் நரம்பியல் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கட்டாயம் இந்த நான் ஃபோக்கல் சயின்ஸோடு வர்ற சமயத்தில் அதர் சிஸ்டத்தையும் நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நரம்பினாலே நரம்புனாலே நினச்சின்னு இருக்கு, கீழே பார்த்தோம்னா அவருக்கு வந்து இருக்கிற வியாதி வேறொரு காரணமாக இருக்கலாம். அந்த காரணங்கள்லாம் சொல்கிறதுனால தான் நான் ஃபோக்கல் சயின்ஸுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதில் முக்கியமாக வந்து தலை சுத்தல், அப்புறம் ரெண்டாவது வந்து புத்தி மாறாட்ட மாதிரி பேசுறது. அவங்க வந்து சைக்காட்ரிக் பேஷண்ட் எடுத்துக்கூடாது, அவங்களுக்கு சோடியம்ன்றது ரொம்ப கம்மியாச்சுன்னா அவங்க நிலமாறி பேசுவாங்க, தடுமாறி பேசுவாங்க, தடுமாறி நடப்பாங்க. அதனால் நான் ஃபோக்கல்ன்ற சமயத்தில் மூளையை மட்டும் இல்லாமல் மற்ற ஆர்கன்ஸை பற்றி நம்ம வயதான காலத்தில் பார்க்குறது ரொம்ப நல்லது. அதை நாங்கள் நான் ஃபோக்கல் சயின்ஸ்னு சொல்கிறோம். அதனால தான் ஜீரியாட்ரிக் அண்ட் நியூராலஜின்னு சொல்கிற சமயத்தில் ரெண்டுத்தையும் சேர்த்துற சமயத்தில் இந்த பகுதி வர்ற சிம்டம்ஸ் நரம்பினாலையும் வரும், அதர் வியாதினாலையும் வர்றதுனால இதை பற்றி அறிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. டாக்டர், இந்த நான் ஃபோக்கலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இதில் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன டாக்டர்? இந்த வியாதிகளை பற்றி சொல்லணும்னா முதல்ல வந்து மயக்கார்டியல் இன்ஃபார்க்ஷன். அவர் வந்து முதல்ல மயக்கம் போட்டு விழுந்துருவார், அதனால் வலிப்புன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. சப்போஸ் அவர் வந்து மூச்சு விட முடியலன்னு வர்றாரு, அது வந்து நிமோனியானால வரலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வயசானவங்களுக்கு ரொம்ப நிறையா இருக்கும், முதியோர்களுக்கு. அந்த முதியோர்களுக்கு அந்த மாதிரி வர்ற சமயத்தில் ஒன்று வந்து பிளாடர் எல்லாம் உடனே நரம்பியல் பிளாடர், நியூரோஜெனிக் பிளாடர்னு சொல்லுவாங்க, முக்கியமாக நரம்பியல்னால இருக்குன்னு, அந்த மாதிரி இல்லாமல் யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது டெஃபினட்டாக வந்து முக்கியமாக வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பார்த்தோம். எபோவ் ஆல் முக்கியமாக இன்சாம்னியா, இந்த தூக்கம் இல்லாமல் அவசப்படுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வயசான காலத்தில் முதியோர்களில். ஏன்னா நம்ம தூக்கத்தில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று ஆரியம் ஸ்லீப், இன்னொன்று என்ஆரியம் ஸ்லீப். இது வந்து இயற்கை வந்து இந்த என்ஆரியம் ஸ்லீப்பை கொடுத்த முக்கிய காரணம் என்னென்னா நம்ம உடம்புனால ஏற்பட்ட அந்த டயர்ட்னஸ்ஸை போக்குறது, ஆனால் மென்டலாக ஏற்பட்ட டயர்ட்னஸ்ஸு ஆரியம் ஸ்லீப் போக்குறது. ஸோ முதியவர்களுக்கு இந்த தூங்குகிற வியாதி, இந்த இன்சாம்னியா வந்ததுன்னா
அந்த எத்தாலியம் ஸ்லீப் அது போயிடுதுன்னா அவங்க மனதளவுக்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் உடல் அளவில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, எழுந்து எதையுமே சண்ட முடியாமல் இருப்பாங்க. நிறைய முதியோர்கள் இந்த தூக்கம் இன்மையால் ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு தள்ளப்படுறாங்க. அந்த கன்ஃபியூஷன் இந்த காரணத்தினால வரும். ரெண்டாவது ஆரியம் ஸ்லீப்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த ஆரியம் ஸ்லீப்பில் என்னென்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட், இது வந்து கெட்டு போச்சுன்னா அவர் உடல் அளவில் ஸ்ட்ராங்காக இருப்பார், ஆனால் மனதளவில் வீக்காக இருப்பார். ஆல்ரெடி முதியோர்களுடைய மனம் வந்து தாழ்ந்துருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க தூக்கமும் கெட்டு போச்சுன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து தூக்கம் இல்லாமல் உளறின்னு இருக்காரு அப்படின்னா எபோவால் டெலீரியம், ஏதோ அவர் பாட்டுக்கு பேசின்னு இருக்காருன்னா நம்ம உடனே என்ன நினச்சிப்போம், மூளையில் முக்கியமான பகுதி பாதிச்சிருக்குன்னு, ஆனால் அது யூரினரி இன்ஃபெக்ஷனால் வரலாம். ரெண்டாவது சோடியம் நான் சொன்ன மாதிரி இருக்கலாம். இந்த வியாதிகளை பற்றி நம்ம டெஃபினட்டாக அவங்களுக்கு செக் பண்ணி இல்லைன்னொன்னு அதுக்கப்புறம் மூளையும் பற்றி பார்க்கலாம். டாக்டர், சோடியம் குறைபாடு இந்த மாதிரி விஷயங்கள் கூட மூளையுடைய ஒரு பாதிப்பாக கூட அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு எங்களுடைய சந்தேகத்தை போக்குற வகையில் தெளிவாக சொல்லிட்டீங்க. முதல்ல இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் மூளையில் பாதிப்பு இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்க டாக்டர். டாக்டர், இப்போ வந்து முதியோர்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அந்த வாழ்நாள் எப்படி இருக்கு டாக்டர்? முன்ன காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி? இப்போது நம்மளுடைய இந்தியாவே எடுத்துக்கோங்க, நம்ம 1947 நம்மளுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 37, அது இப்போது 72 இருக்கு. 72 அப்போ இந்த 65 வயசுக்கு மேலே வர்றதுல யங் ஓல்டில் வந்துடுவாங்க, அதாவது முதியோர்களில் இளைஞர்களையும் ஓல்டு, அது யங் ஓல்டுன்னு சொல்கிறது. அந்த யங் ஓல்டாக இருப்பிறவங்க எவ்வளோ நாள் உயிரோடுன்னு இருப்பாங்கன்னு அப்படின்னு எடுத்துனீங்கன்னா, அந்த யங் ஓல்டு பீப்புள் மேல்ஸ் 17 அவங்க சான்ஸ் வாழறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லா விதமான ப்ரிகாஷன்ஸையும் எடுத்துட்டு நல்லபடியாக வாழ்ந்தாங்கன்னா ஆவரேஜாக 65 வயசு இருக்கிறவங்க 17 உயிரோடு வாழலாம். அதே பெண்கள் முதியோர்கள் ஆம்பளையை விட கொஞ்சம் 3 அதிகம், 20 அதிகமாக இருக்காங்க அவங்க வந்து. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து 75 வயசுக்கு அப்புறம் என்ன, ஒவ்வொரு வயசு நம்ம ஏறுற சமயத்தில் மார்ட்டாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அதை சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்லப்போனால் 50 தாண்டினா நமக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் போனஸ், 60 தாண்டினா ஒவ்வொரு மாதமும் போனஸ், 70 தாண்டினா எவ்ரி வாரமும் போனஸ் தான், 80 தாண்டினா எவ்ரி டே போனஸ் தான், 90 ஆச்சுன்னா எவ்ரி அவர் இஸ் அ போனஸ். இது வந்து இயற்கை கொடுக்குற வரம். அந்த இயற்கைக்கு ஒத்து வாழ்ந்தால் நம்ம முழுமையாக, நம்ம சுதந்திரமாக மூளையுடனும் மனதுடனும் இருதயத்துடன் வாழ முடியும். டாக்டர், முதியோர்களுக்கு நரம்பியல் சம்பந்தப்பட்ட முக்கியமான கமாண்ட்மெண்ட்ஸ், அதாவது நெறிமுறைகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க டாக்டர்? முதல் நெறிமுறை என்னை பொறுத்த வரைக்கும் தூக்கம். தூக்கம் நல்லா இருந்தால் அவங்க நல்லா வாழ முடியும். ஸோ முதல்ல சொல்லப்போனால் 6 ஃபார் அ ஸ்காலர், நல்லா படிச்சிருக்கவங்களுக்கு 6 தூக்க போகிறோம். 7 ஃபார் அ ட்ராவலர், 7 அப்புறம் 8 ஃபார் அ நேவ், அவனை வந்து தெருப்பூருக்குன்னு சொல்லுவோம். அது வந்து முதியோர்கள் எடுக்கிற சமயத்தில் அவங்க வந்து 6-7 தூக்கம் இருந்தால் அவங்க நல்லா இருக்க முடியும். முதல்ல தூக்கம். ரெண்டாவது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்க ஒரு சிறிதளவாவது உடற்பயிற்சி இருக்கணும். ஏன்னா அந்த உடற்பயிற்சி இருந்தால் நம்மளுடைய மசில்ஸ், நம்மளுடைய மசில் வந்து மட்டும் நரம்பு கால் எல்லாமே நன்றாக இருக்கும். அது எப்படின்னா முதல்ல எடுத்த உடனே வந்து எக்ஸசைஸு தம்மு போய் பண்ண வேண்டாம். 30 காலை இரவு ஈவினிங் ஒரு 30 இருந்தால் முதியோர்கள் ரொம்ப நல்லது வாழ்க்கையில். மூணாவது அவங்க வந்து ரொம்ப ஜோராக சொல்கிறதுக்கு என்னென்னா, அவங்க வந்து முதியோர்கள் சூடு சுரணையை விட்டுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. 3 சொல்லுவேன், சூடு சுரணை இருக்கக்கூடாது. சின்ன பசங்களுக்கு அவங்க கேட்காம அவங்க வந்து அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. 3வது முக்கியமானது, காலையிலேருந்து இரவு வரைக்கும்
அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதை சொல்லி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணலாம். அட்வைஸ் வேண்டாம், ஆனால் நல்லதை சொல்லி கொடுக்கலாம். இதை மாதிரி இருக்கிறது மூணாவது இருக்கலாம். நாலாவது முக்கியமாக அவங்க டைமுக்கு வந்து சாப்பிடணும். அந்த டைமுக்கு சாப்பிட்றது வந்து அரை வயிற்றளவுக்கு சாப்பிட்டுட்டு மிச்சம் தண்ணி ரொப்பிக்கணும். தண்ணி வந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ற சமயத்தில் அவங்க அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா புறையேறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா முதியவர்களுக்கு முழுங்கிறது தான் தகராறு வரும். அவசரமாக முழுங்கக்கூடாது, நல்லா உட்காந்து நிதானமாக சாப்பிடணும். காலையில் நம்ம பார்த்தோம்னா உடம்பு பிரகாரம் நம்மளுடைய இன்சுலின் வந்து காலையில் நம்ம எழுந்திருக்கிற சமயத்தில் முதல்ல ஒரு இன்சுலின் வரும், அப்போ சாப்பிட்டோன்னா வரும். இந்த ரெண்டு காரணத்தினால முதியவர்கள் கட்டாயம் பிரேக்ஃபாஸ்ட் போட்டு சாப்பிடணும். ரொம்ப டிலே பண்ணாங்கன்னா காத்தையில் வர்ற இன்சுலின் கம்மியாகிடும். அதனால் என்ன ஆகும், காத்தால் பார்த்தா செக் பார்த்தா 150 சுகர் இருக்கலாம், சாப்பிட்டோன்னு 140, ஐயோ டாக்டர் தப்பாக சொல்லிட்டாங்களா. நோ, ஈட் லைக் எ கிங் இன் த பிரேக்ஃபாஸ்ட், லைக் எ காமன் மேன் இன் த ஆஃப்டர்நூன் அண்ட் லைக் எ பாப்பர் இன் த நைட். ஸோ சாப்பிட்ற விஷயத்தில் முதியோர்கள் கட்டாயம் வந்து நம்ம காத்தால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இது வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு நைட் டின்னர் எடுத்துக்கணும். அதே டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஐந்தாவது வந்து இவங்களுக்கு வந்து இந்த எப்படி வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணுறோமோ ஒரு படிக்கிற குணத்தை வந்து நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வயது ஆக ஆக முதியோர்கள் இளைஞர்கள் அவங்களுடைய குரூப்பில் இருப்பாங்க, இந்த ரீடிங் வந்து நம்ம மைண்டை ரொம்ப கிளியராக வச்சுக்கும். நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு வந்து காரணம் வந்து இந்த முதல்ல நான் சொன்ன டிமென்ஷியா. டிமென்ஷியான்னா அனுபவிக்கப்பட்ட விஷயத்தின் அழியா தன்மை தான் மெமரி. அந்த மெமரி வந்து அதாவது நமக்கு வயசாக ஆக கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா படிக்கிறத வச்சுக்கணும். முதியோர்கள் முக்கியமாக நைட்டில் காஃபி சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன் உங்களுக்கு காஃபி சொல்கிறேன்னா அந்த காஃபி வந்து கட்டாயம் இந்த ஆரியம் ஸ்லீப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்க தூங்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த காஃபியை வந்து நைட்டு வந்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. எபோவ் ஆல் கட்டாயம் அவர்கள் சிகரெட் பிடிக்கக்கூடாது. இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால என்னென்னா இறந்து போயிட்டால் எல்லோரும் விருந்து மருந்து துக்கம் எல்லாம் மூணு நாள் தான் வாங்க இந்த மாதிரி. ஆனால் இருந்து வியாதியில் மாட்டினாங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டம் இன்னொருத்தருக்கும் கஷ்டம். அதனால் 65 வயதுக்கு மேலே இருக்க சிகரெட் பிடிக்கலான்னு சொன்னால் அப்போ அது முன்னாடி இருக்கலாம் பிடிக்கலான்ற ஒரு அர்த்தம் எடுத்துக்கூடாது. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதியவர்களும் சிகரெட் பிடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது. குடி வந்து நான் சின்ன தமிழில் ஒரு எழுதுறதா, குடியின் விலை உடலுக்கு மாலை, புகை உயிருக்கு உலை. இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு எட்டாவதாக சொல்கிறது தான் நம்ம வந்து முதியோர்கள் கட்டாயம் வந்து உண்ணல் உறிஞ்சல் ஊதல் குடித்தல் பண்பராக் போடுதல் இருக்கக்கூடாது. ஒன்பதாவது அவங்க எல்லா விதமான வியாதியை பார்க்குறத விட கட்டாயம் அவர்கள் அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும், சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும், இருதயம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த மூணுத்தையும் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க வந்து பெரிய வியாதியாக இருக்குதுங்க. மருதி நோய் வராமல் பார்த்துக்கலாம். அப்புறம் ரெண்டாவது அது பேர் டிமென்ஷியான்னு நாங்கள் சொல்கிறோம், இருதய நோய் வராமல் பார்த்துக்கலாம். மூணாவது பக்கவாதம் வராமலும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மூணும் வந்து அவங்க செக் பண்ணிட்டால் இது நல்ல முடியாக இருக்கும். அண்டு ஒரு முதியோர்கள் வீட்டில் இருக்கிற சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இளைஞர்கள் அதிக காலம் வாழ விரும்பினால் தந்தையும் தகப்பனையும் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள். அவங்க அன்பு இருக்கணும், அவங்க அன்போடு இருக்கணும், ஆதரவோடு இருக்கணும், இயல்பாக பழகணும். ஈகேன்றது வந்து அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும். உண்மையே வந்து அவங்கள வந்து உணர்ந்து அவங்கள வந்து நல்லா நடத்தினா அவங்களுடைய முதியோர் காலம் ஒரு வசந்த காலமாகவே இருக்கும், இல்லைன்னா ஒரு இருண்ட பீரியடாக அவங்களுக்கு இருக்கும் அந்த 9. 10 முக்கியமாக வந்து என்னுடைய 10th ஆர்டர் வந்து வயசானவங்களை காலையிலேருந்து இரவு வரைக்கும் வீட்டில் அவங்கள வச்சு பார்த்துக்கிறது தான்
அதை விட ஒரு பெரிய இது ஒன்றும் இல்லை. அண்டு அதை தமிழில் சொல்ல போனால், சிந்தனையில் சிற்பம் செதுக்கி வயதானவர்கள் நம் வீட்டில் அன்புடன் அணைத்தால் நம்மளுடைய வாழ்வு சிறப்பாக அமையும் என்பது. ஃபேண்டாஸ்டிக் டாக்டர், ரொம்ப 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 சூப்பர் டாக்டர். முதியோர்களுக்கு நரம்பிகள் சார்ந்த ஒரு நெறிமுறைகளை, ஒரு 10 நெறிமுறைகள் சொல்லுங்கன்னு உங்களை கேட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து வாழ்வியலையும் சேர்த்து முதியவர்களுடைய மனநலத்துக்கு என்னெல்லாம் தேவையான விஷயங்கள், அடுத்த தலைமுறையினர் எப்படி முதியோர்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும், இது போன்ற பல விஷயங்களை ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் ரொம்ப அழகான தமிழ் கலந்து பழமொழிகளெல்லாம் உபயோகித்து சொன்னீங்க டாக்டர். எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து எங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. உங்களுடன் இந்த இது உரையாடல் மக்களுக்கு ஒரு நன்ற உயிராக செல்லும் என்று கட்டாயம் நம்புகிறேன். நிச்சயமா, நிச்சயம். ரொம்ப நன்றி. வணக்கம்.